இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னா சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். என்ன சிக்கன் பிரியாணினா, பொதுவாக வந்து சிக்கன் பிரியாணியில் வந்து கொத்தமல்லி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. கொத்தமல்லியை தான் மேலெலாம் போட்டு தூவுவாங்க, அந்த லாஸ்ட் ஃபினிஷிங் டச்சிங்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நான் பிரியாணியில் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இது ரெண்டுமே சேர்க்காமல் எப்படி நான் செய்கிறேன்னு பாருங்கள். இதில் பொதுவாக வந்து வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஐட்டம் இந்த மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். அதுவும் இந்த கோவிட் சீசனில் நீங்கள் எல்லா விஷயமும் வீட்டில் இருந்தால் தான் நம்ம சமையல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஐட்டம் இந்த மாதிரி இல்லைனாலும் நீங்கள் செய்யலாம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெஷ் புதினா வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் நான் பறிச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த சிக்கன் பிரியாணியில் புதினா மட்டும்தான் நான் ஆட் பண்ண போகிறேன். கொத்தமல்லி இல்லை, பச்சை மிளகாயும் சேர்க்கலை. ஸோ கொத்தமல்லி பச்சை மிளகாய் இல்லாமே கூட பிரியாணி செய்யலாம், சிக்கன் பிரியாணி. நம்ம கொத்தமல்லி இதில் சேர்க்காமல் செய்கிறதுனால நான் புதினா வந்து யூஸ்வலாக வந்து நான் வந்து ஒரு பாதி அளவு போடுவேன்னா அதோட அப்படியே டபுளாக நான் எடுத்துக்கிறேன். ஸோ வந்து நான் வந்து ஒரு கை ஃபுல்லாக ஒரு கை நிறையிற அளவுக்கு எவ்வளோ என்னால் பறிக்க முடியுமோ நான் அந்த அளவுக்கு நான் பறிச்சிருக்கேன். ஒரு பவுல் ஃபுல்லாக நான் வந்து புதினா வந்து பறிச்சிட்டேன். ஸோ வந்து இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதாங்க. சிக்கன் பிரியாணி செய்ய என்ன தேவைன்னா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, புதினா, எலுமிச்சைப்பழம், ஒரு கப்பு வந்து தயிர், இதுதாங்க தேவை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதினா வந்து நான் ஒரு கை அளவு எடுத்துருக்கிறேன். நான் வந்து 2 கிளாஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ பாஸ்மதி ரைஸை வந்து 1 கிளாஸ் தண்ணியில் ஊற்றி நான் ஊற வச்சுருக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸ் வந்து இந்த அரிசியில் வந்து ஊறினா போதும், அதுக்கு மேலே ஊற வைக்காதீங்க. அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு அரிசி வந்து உடையும் பிரியாணியில். சிக்கன் பிரியாணி செய்கிறீங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் எலும்பு இருக்கிற மாதிரி கறி வாங்கிக்கோங்க. நான் வந்து லெக் பீஸ் வச்சு இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். என்னென்ன சேர்க்கணும்னா, உப்பு, கரம் மசாலா, குழம்பு மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நம்ம ஏன் சேர்க்குறோன்னா அது வந்து சிக்கனை வந்து நல்லா சாஃப்ட் ஆக்கும். மசாலாலாம் வந்து சிக்கனில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஊறணும். வெங்காயத்தை நல்லா நீளவாக்கில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. தக்காளி, இஞ்சி பூண்டு நம்ம வந்து இதெல்லாம் வந்து அரைக்க தான் போகிறோம், அதனால் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இது கண்டிப்பாக நான் காட்டுறேன் இது எதுக்காக எடுத்து வச்சுருக்கேன்ட்டு. மிக்ஸி ஜாரில் வந்து நீங்கள் போட்டு நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து இஞ்சி பூண்டு வந்து நல்லா ஃபைனாக நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணணும். ஆனால் வந்து தக்காளி நீங்கள் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி 1/2 பண்ணிக்கோங்க, பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு என்னால் முடியலைன்னா நீங்கள் மொத்தமாக வந்து ஃபைனாகவே நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் வந்து பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. இதோடு சேர்த்து நம்ம என்ன போட போகிறோம்னா முந்திரி தாங்க சேர்க்க போகிறோம். முந்திரியை நல்லா சேர்த்துட்ட பிறகு நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு 1 ஸ்பூன் கரம் மசாலா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடுங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு அந்த நல்ல ஒரு ப்ரவுன் அந்த இது வர வரைக்கும் நல்லா இது பண்ணுங்கள், வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கையளவு இருக்கிற அந்த புதினாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புதினா வந்து கொஞ்சோண்டே வந்து நீங்கள் ஜாரில் கூட கொஞ்சமாக ஒரு 2 லீஃப் மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க. மீதி எல்லாமே இந்த மாதிரி டைரெக்டாக போட்டுருங்க. இதோடு சேர்ந்து 2 ஸ்பூன் வந்து உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தான் நான் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு காரமா பிரியாணி சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணல, இதோட வந்து நம்ம அரைச்சு வச்ச அந்த கிரைண்ட் பண்ண அந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இருக்கோங்களா அதுவும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது லெமன் ஆட் பண்ணிடுங்க, தயிர் ரெண்டுமே ஆட் பண்ணிடுங்க. தயிர் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து அந்த தயிர் வந்து அந்த கட்டி கட்டியாக இருக்கிறது வந்து உங்களுக்கு உடஞ்சி அந்த இதில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஜூஸாக அது வந்து இதுவாகும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சிக்கன் நம்ம மசாலா போட்டிருக்கோம்லங்க அதை ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 குக் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அரிசியை வந்து ஆட் பண்ணுங்கள்.
ஒரு கிளாஸுக்கு வந்து 1.5 கப்பு வந்து தண்ணி. ஸோ தக்காளி பேஸ்ட்டில் இருக்குல்லங்க அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி அரிசி நம்ம ஊற வைக்கும் போது அந்த தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம விசில் போட வேண்டியது தான். வெங்காயம் வதக்கும் போதே 2 ஸ்பூன் வந்து சால்ட் போட்டிருக்கோம். சிக்கன் நீங்கள் ஆட் பண்ணும் போது 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியாக நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விசில் போடுங்க. அங்கே பாருங்கள் முட்டை வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதை சைட் டிஷ்க்காக. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விசில் வந்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸில் நான் வந்து சிம்மில் வச்சும் நான் வந்து உங்களுக்கு அடுப்பு வந்து வச்சுருக்கிறேன். ஸோ ஒரு விசில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 மினிட்ஸ் வந்து ஸ்லோவில் குக் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதிலே வச்சுருங்க. இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் இப்படி தான் இருக்கும். பாருங்கள் அரிசி உடையவே இல்லை, லெக் பீஸும் நல்லா இருக்குது. பாருங்கள் நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதில் தயிர் ஆட் பண்ணியிருக்கனால நல்லா சாஃப்டாக இருக்கும். புதினாவோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாவே எனக்கு தெரியுது, நல்லா வருது. ஆக்சுவலாக புதினா கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணவே இல்லை, ஆட் பண்ணலனாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ வந்து அதுக்கு பதில் நம்ம வந்து புதினா ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து குக்கரை வந்து மூடி வைங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறமா நீங்கள் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றுங்க. என்னடா அது தட்டில் பிரியாணி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க, நான் டயட்டில் இருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஏற்கனவே நான் வந்து அந்த குக்கரில் வெந்தவுடனே ஒரு வெட்டு வெட்டிட்டேன். இது வந்து செகண்ட் ரவுண்ட். ஆக்சுவலாக பிரியாணியை வந்து எப்படி சாப்பிட்ணுன்னா, முதல்ல எனக்கு முந்திரி பருப்பு பிடிக்குதோ அதனால் அதை முதல்ல நான் சாப்பிட்றேன். ஸோ உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு பிடிக்குமோ அதை முதல்ல வாயில் போட்டுருங்க, சரிங்களா? அதை அப்படி தான் சாப்பிட்ணும். சாப்பிட்றதுக்குன்னு ஒரு முறை இருக்குங்க, சும்மா ஏதோ ஒன்று அப்படியே எடுத்து தர முடியாது. முதல்ல பாருங்கள் லெக் பீஸ் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி சில பேர் பிரியாணி செஞ்சால் லெக் பீஸ்லாம் உடஞ்சிரும், அது எங்கேனே தெரியாது, வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே அளவு தண்ணி அளவு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் கரெக்டாக இது மாதிரி வரும். ஸோ நான் முதல்ல சிக்கனை வச்சு ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன், அதுக்கடுத்தது இந்த தயிர் பச்சடியை வச்சு ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன், ஓகேங்களா? இது மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு வச்சு சாப்பிடுங்க, வித்தியாசமாக ஒரே மாதிரி வந்து சாப்பிடுவாங்க சில பேர். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ண பாருங்கள். அதுக்கடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், நீங்களே உங்களுக்கே தெரியும். ஒரு ரைஸை வந்து ஒரு ஒதுக்கு ஒதுக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, முட்டையோட வெள்ளை இருக்குல்லங்க, ஸோ அதை வந்து இதில் வந்து அதாவது ஒரு ரசித்து ருசித்து சாப்பிட்ணுங்க. இதெல்லாம் அப்படியே அணு அப்படியே எப்படி இருக்கு பாருங்கள், அந்த முட்டை எல்லாம் விட்டுற முடியுமா? ஸோ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய பச்சடி வெங்காய பச்சடியை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி மொத்தமாக சேர்த்து அப்படியே குழச்சி பா 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 ஆ ஆ அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சில பேர் ஒரே மாதிரி சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி வேறு வேறு மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த கொரோனா காலத்தில் ஏதாவது ஒன்று இல்லைன்னு நீங்கள் செய்யாமல் இருக்காதிங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, அதை வச்சு எப்படி செய்ய முடியுமோ செய்யுங்க. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.